பத்துனா தள்ளி போகுது. இவளுக்கே தெரியுது மாசமா இருக்கிற வாந்தி வருது மயக்கம் வருது. ஆல் சிம்டம்ஸ் இஸ் நோ என்ன நீங்க என்ன நாங்க நீங்க ஏய் நீங்க அப்பா டீச்சர் நிஜமாவா? ஆமா எழுது பேலே உன்னே நம்பி சொன்ன பாடுறா. இவளுக்கே தெரியுது மாசமா இருக்கிறோம் நம்பலாமல்ல மாப்பிள்ள நம்ப மாட்டான். அதுக்கு செக்கப்புக்கு போவோமா? போவோம். அவன் சரிவா ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. கவர் என்னது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கா? ஆனால் பாலா பண்டாய் நாளாக்கிற பண்டையும் இருக்குது. நாளை எறும்பு வைக்கிறான் சொல்லி கப்ப கண்டான். இந்த பதவிகளில் தள்ள அடையடை கொண்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்க்கப்படாதா? ப்ரைவேட்டு போகலாம். எங்கே போகலாம்? முத்தூர். அங்கே சின்ன ஆஸ்பத்திரி கரூர் போகலாம் இல்லை ஈரோடு போகலாம். காலையில் 7 மணிக்கு ஆமணி வர சொல்லி இந்த குட்டி யானை தூக்கி ஆமணிக்குள்ளே ஏற்றி இங்கேருந்து உருட்டிக்கிட்டு போனால் 10:50 அங்கே போனால் டோக்கனு 10 டோக்கனு எங்கே கிடந்தால் வாரானுகள் ராத்திரிக்கே வந்து படுத்து வானுகளாட்டிருக்கு. 6 மணிக்கு போனாலும் 10 டோக்கனு போயிருது. அல்ல டோக்கன் நம்பர் 12 புருஷன் போண்டாட்டி குரங்காட்டை குச்சிருக்கிறாங்க நரசு டிங்கு 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 ஆடிக்கிட்டு வாரா வந்து மிஸ்டர் குமார் உங்களுக்கு டோக்கன் நம்பர் எத்தனை 12ங்க இந்தாங்க போய் 17,000 ரூபா பணம் கட்டிட்டு வாங்க. எவ்வளவு டோக்கன் பீஸ் எதுக்கு? செக்கப்புக்கு வந்த பாவத்துக்கு 17,000 ரூபா ஓட்டிகிட்டு இருந்த மாடு உழவ மாடு 2 மாடு ஒத்த மாடு பொட்ட மாட்டை வித்து கொண்டு கட்டிப்பிட்டியா? இப்போ மழை வேஞ்சு காட்டி பருப்பு சித்திரப்பட்ட முறக்கு உழவுக்கு மாடில் உன் பொண்டடி பிடித்தோ ஓட்டோன்னு மாடு ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒன்று போச்சா 17,000 ஓலை விட்டுட்டுதா? அப்புறம் டாக்டர்மா 12 மணிக்கு வேறா அவன் வந்து கையை பிடிச்சி பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் குமார் நீங்கள் அப்பாயிட்டீங்க. ஆமாம் சார் நமக்கு சார். ஓகே சார். எதுக்கு இவன் அப்பனாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த காலத்தில் 17,000 ரூபா செலவு பண்றோம்னு சொன்னா அப்ப இந்த திருமண வாழ்க்கை எப்படி ஒவ்வொரு ஆண்மகளுக்கு சந்தோஷமா இருக்கு யோசிச்சுப்பார். அன்னைக்கெல்லாம் ஓடி ஆடி வேலை செய்யணும். மாசமா இருக்கிற பொம்பளையோ ஒரே கடையை குச்சிருந்தா கால் சொரவெடுத்து வீங்கிக்கு கம்பு கொத்த போவோம் சட்டிவான கழுவோம் ஊடுவாஸ் கூட்டணும். அன்னைக்கெல்லாம் சலதார தனியா இருக்கு புடக்காளி தனியா இருக்கு அல்ல அப்படி இப்போ அப்படியா அல்ல இங்கே தூங்குறா இங்கே ஆக்கிறா இங்கே போகிறா அல்ல வீட்டுக்குள்ளேயே வீட்டுட்டு வேலையை போகிறதில்லை அல்ல பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் அல்ல உள்ளுக்குள்ளேயே கட்டிக்கோணும். அது டவுனு பக்கம் மேலே கீழே அண்டர் டவுனில் கக்கூஸ் குழி இருக்குது அது மேலே தான் சமையல் கட்டை கட்டி வச்சுருக்கிறேன். மேலே திங்கிறேன் கீழே போகிறேன். என்ன போலப்பத்தானம்மா அணங்கட்ட போலப்பத்தானம்மா தெரியல எனக்கு. அப்புறம் அப்போல்லாம் விறகு போய் ஒடிச்சுக்கிட்டு வரணும். எத்தனை பெரிய பணக்காரன் போண்டாட்டியாக இருந்தாலும் அடுப்பில் விறகு வச்சு தான் இருக்கணும் கம்பு குத்தோணும். அப்புறம் அது மட்டுமா குடியானத்தில் போய் தான் தனி மூந்துட்டு வரணும். இப்போல்லாம் மொட்டை மாடி பூரம் கட்டி வச்சுருக்கிற கருப்பிட்டாங்க ஏற்றி வச்சுருக்கிற திருவண்ண பக்கம் பைப்பு புடக்காளிலையும் தண்ணி வருது சலதாரையிலையும் தண்ணி வருது எல்லா பக்கம் தண்ணி. அப்போல்லாம் போய் குடிகாணத்தில் தண்ணி மோந்துட்டு வந்தால் இடுப்பு 8 மாதிரி இருக்குது. ஏ இடுப்பில் ஒரு குடம் தலையில் ஒரு குடம் 7 மாத பொம்பளை வச்சுட்டு வந்தோம் யாருக்கு உனக்கா இது தேசமாக இருக்குதா எந்திரிச்சுன்னு ப்ரூவ் பண்ணி போடுது கம்முன் மரியாதையை கொண்டு அதெல்லாம் 8 மாதிரி இருக்குது 88 மாதிரி இருக்குது அவ்வளோதான். நடுவரவர்களை அன்னைக்கெல்லாம் பொம்பளையில் கிடுப்பு 8 மாதிரி இருக்கியே விறகடி திருப்பில் வச்சா குடத்தடி திருப்பில் வச்சா இன்னைக்கு எது வைக்கிற அல்ல 11 தான் மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரே சைஸாக இருக்கிற 8 கல்ல போய் என் பொண்டாட்டிக்கெல்லாம் ஒன்று அல்ல இத்தனை தாட்டி பப்பு வச்சுருக்குறேங்க சாக்கெட்டில் ஏனத்துக்கெல்லாம் பப்புங்கிறவன்ற வகி நிற்கிறானு குரம் குட்டியாட தொங்கிட்டே தெரியுறியா வலிக்கிட்டு வலிக்கிட்டு போனது பிடிச்சி போன ஒரு புடிமானத்துக்கு வச்சுருக்கிற புடிதுனி அப்படி குடும் மண்ணுக்கு வருமானம் கேட்குறேன். தாய்வாடு தலை ஏத்தனும் மகம்பாடு மலை ஏத்தனை அன்னைக்கெல்லாம் கிளவிக சாக்கிட்டு போடாத காலத்தில் கூட அத்தனை பாடுபட்டு கொடுத்தாங்க. இப்போ பூரா பகிட்டு பந்தா வேற என்ன இருக்குது சொல்லுங்க யோசிச்சு பாருங்க. அப்போ அன்னைக்கு டாக்டர் மென்னும்பா ஓடி ஆடி வேலை செய்யணும்னு கிளவி சொன்னான். இப்போ டாக்டர் மென்னுங்கிறா உங்கள் மிஸ்ஸஸை செக் பண்ணி பார்த்தேன் பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது ரத்தம் பத்தாது 11 வாயிண்ட் இருக்கோன்னு 7 வாயிண்ட் தான் இருக்குது ரத்த ஊசி போடுறோம்னு தண்டு வடத்தில் நறுக்குன்னு ஒரு ஊசி குத்துனா 48 வருஷத்துக்கு நோவு வந்த அளவு அந்த ஊசி போட்டுட்டு போட்டு என்ன பண்ணணும்னா டேக் பெட் ரெஸ்ட்